எல்லாருக்கும் வணக்கம். மதுரை தோப்பூர் அருகாமையில் இருக்கிற நம்ம ப்ராஜெக்ட் சைட்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் ப்ராஜெக்ட். நம்ம ஏர்லி ஸ்டேஜில் வீடியோஸ் பார்த்தோம். இப்போ டோட்டலாக வந்து ஸ்ட்ரக்சர் ஜி ப்ளஸ் ஒன்றுக்கு டியூப்ளக்ஸ் ஹவுஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மேலே ஐ மீன் அந்த ஹெட்ரூம் கனெக்டிவிட்டியும் டெரஸில் தனியாக ஒரு ரூம் ஒன்று பண்ணுறோம், அதுக்கான ஆக்டிவிட்டியும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இங்கே என்ன சிறப்புனா வந்து நில வைக்கிறக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே அது தொடர்பான வேலைகள் என்னென்ன பார்க்கலாம். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ப்ராஜெக்ட் சைட்டு பார்க்குறீங்க. இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. இதில் படிக்கட்டு உள்புறம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. படிக்கிறது நம்ம டெரஸ் போகிறதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனில் இருந்து நம்ம தனியாக வந்து ஒரு ஸ்டேர் அமைச்சிருக்கோம். ஸோ ஹெட்ரூம் வந்து இதுக்கு மேலே வருது. தென் இங்கே இருந்து ஒரு தனியாக இன்னொரு ஒரு ரூம் ஒன்று மேலே பிளான் பண்ணுறோம். வீட்டில் நில வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்வாக பார்க்கப்படுது நம்ம கலாச்சார அமைப்பில். இப்போ முன்னாடியெல்லாம் வீடு கட்டும்போது ஐ மீன் இந்த லோட் பேரிங் டைப்பில் பண்ணும்போது பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செங்கல் சுவர் கட்டுறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக பண்ணுறது வந்து நில வைக்கிறது தான். அந்த நிலையை வச்சு குறுக்க கிட்டி மாதிரி கம்பு வச்சு அதை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு சிறப்பாக அன்றைக்கி பூஜை பண்ணி பெரிய வேலைகள்லாம் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்வான நிகழ்வாக அது பார்க்கப்படுது. இப்போ நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் சைட்ஸ்லாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நிலை வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நிலை இல்லாத வரைக்கும் இந்த வாசக்கால் இல்லாத வரைக்கும் வீடு வந்து ஒரு ஒரு முழுமைத்தன்மை இல்லாத மாதிரியே இருக்கும். ஒரு நிலை வச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடுடைய அந்த முழுமையான அந்த வீடு அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த வீட்டில் ஒரு 4 அடி அகலமான ஒரு வாசல் மெயின் டோரு வச்சுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி அமைச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 7.5 அடி அகலத்தில் ஒரு பெருசாக இந்த வாசக்கால் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோடைய டோட்டல் கேரக்டரை அந்த ஒரு கிராண்டியரை காண்பிக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான இடமாக வந்து இந்த மெயின் வாசக்கால் இருக்கும். இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த வாசக்கால் ரொம்ப
புனிதமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய மரியாதையை அதுக்கு பண்ணுறோம். ஏன்னா ஒரு மரம் வந்து வெளியில் சாதாரண மரமாக இருக்கிறதுக்கும் அதில் வந்து சட்டங்களாக பிரித்து அதை கோத்து ஒரு வாசக்காலம் மாற்றும்போது அதோடைய அது சிறப்பு பெறுது. அது எப்படி வந்து ஒரு கல் சிலையாகுதோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி, எப்படி அந்த சிலைக்கு வந்து நம்ம அபிஷேகங்கள்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி இந்த வாசக்கால் உருவானதுக்கப்புறமா அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு மரியாதை கொடுத்து அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஐம்பொன் வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி சீல் பண்ணிவிடுவாங்க. வசதி இருக்கிறவங்க அதில் வந்து வெள்ளி தங்கம் இன்னும் அதை விட காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் அதில் உள்ளே வச்சு சீல் பண்ணக்கூடிய முறையும் இருக்குது. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வீடோட என்ட்ரன்ஸை வந்து நம்ம வந்து மதிக்கிறோம், அதை எப்படி ஒரு புனிதப்படுத்துகிறோம், அதை வந்து நம்ம வந்து ஒரு சீலண்ட்டாக பார்க்குறோம், அது வந்து எப்படி எந்த தீய சக்தியிலேருந்து நம்மளை அணுகாமல் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்குதுன்னு மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த நிலையை வந்து பெரிய அளவில் பார்த்து மதிக்கிற பாங்கு நம்மளுடைய பாரம்பரிய வழக்கத்தில் ஆரம்பத்திலேருந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆக இது வந்து மரத்தில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு. இன்றைக்கி நிறையா வேறு வாய்ப்புகள் வந்தாலும் மரத்தால் செய்யப்பட்ட அந்த மெயின் டோர் அப்படிங்கிறது வந்து தனிச்சிறப்பு பெறுது. அது வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி சில இடங்களில் பலி கொடுக்கறது கூட நடக்கும். அந்தளவுக்கு இது ஒரு ஒரு சடங்காக பார்க்கப்படுது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மற்ற இடத்துல வரக்கூடிய விண்டோஸ்லாம் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த வீடு வந்து ஒரு ஒரு பொலிவுத்தன்மை பெற ஆரம்பிச்சிடும். உள்ள நம்ம பிளாஸ்டிக் முடிச்சுட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பெயிண்டிங் ஆக்டிவிட்டி அடுத்தடுத்து ஐ மீன் இந்த க்ளோஷர் கம்ப்ளீஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய வீடு எப்படி வந்துட்டுருக்கு, நீங்கள் இந்த நிலைக்குன்னு என்ன ஒரு சிறப்பான விஷயம் மனசில் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் அதில் என்ன மாதிரி படங்கள் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நுணுக்கமாக இருப்பாங்க. எனக்கு இந்த சுவாமி படம் வேணும், எனக்கு அது ஒரு ஜீசஸ் படம் வேணும், இல்லை வந்து ஒரு சிலுவை அமைக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் நண்பர்கள் திங்க் பண்ணிட்டுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக வடிவமைக்க முடியும். ஒவ்வொரு வேலைக்கும் அதுக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கும்போது அது சிறப்புறுது. உங்களுடைய எண்ணம் போல் எல்லா விஷயங்களும் சிறப்பாக வரணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.